தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது பரணி தீபம் என்னைக்கு வருது அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்னென்னலாம் நம்ம முக்கியமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வருடத்தோட பரணி தீபம் என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பான தினம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை வந்து சோமவாரம் அதோட சேர்ந்து பிரதோஷமும் வருகின்றது எவ்வளவு பெரிய சிறப்பான அமைப்பு பாருங்க இன்றைய தினம் நம் மாலை ஆறு மணி அளவில் நம் வீட்டில் ஏற்ற வேண்டியதுதான் பரணி தீபம் கார்த்திகை தீபத்திற்கு முந்தன நாள் நம்ம ஏற்ற வேண்டியதுதான் இந்த பரணி தீபம் இந்த பரணி தீபத்தை நம்ம எதுக்காக ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய முன்னோர்களோட ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கும் அவர்கள் விண்ணுலகம் செல்லும் போது அந்த பாதை வந்து ரொம்ப இருட்டா இருக்குமா அதனால அவங்களால சரியான வழியில போக முடியாது அவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காகவே இந்த பரணி அன்று நம்ம இந்த பரணி தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறோம் வீட்ல நம்ம பரணி தீபத்தை ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் நம்ம ஏத்தனும் இதே திருவண்ணாமலை கோவில்ல இந்த பரணி தீபத்தை என்னைக்கு ஏத்துவாங்கன்னா ஆறாம் தேதி காலை நான்கு மணி அளவில் அவங்க அந்த பரணி தீபத்தை ஏற்றுவார்கள் நினைத்தாலே முத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம் தான் திருவண்ணாமலை இறைவன் மலை வடிவமாக அங்கு காட்சி தருகிறார் நெருப்பு பிழம்பாய் தோன்றிய சிவபெருமான் தூண் மாதிரி இருந்தாரு நெருப்பு பிழம்பு தான் குளிரும் போது மழையாக மாறியது அப்படின்னு சொல்லப்படுது ஒருமுறை முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தன்னுள் யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் நடந்தது அவங்க வந்து அந்த ஆணவத்தை அழிப்பதற்காக சிவபெருமான் நெருப்பு பிழம்பாய் தோன்றினார் யார் என்னுடைய அடியையோ என்னுடைய முடியையோ காண்றாங்களோ தான் பெரியவங்க அப்படின்னு சொன்னாரு ரெண்டு பேருமே ஒருத்தவங்க கீழே போனாங்க ஒருத்தவங்க மேலே போனாங்க கீழே போனவர் வராக ரூபம் எடுத்து கீழே போன விஷ்ணுவால் கண்டுபிடிக்க முடியல அதை ஒத்துக்கிட்டாரு ஆனா வழிவெடுத்து பிரம்மா ஜோதி பிழம்பின் திருமுடியை காண மேலே சென்றார் யுகங்களும் கடந்தன ஆனா அவர் தாழம்பூவை சாட்சியாக வைத்து தான் திருமுடியை கண்டுவிட்டேன் அப்படின்னு பொய் சொன்னாரு அதனால பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது அவருடைய ஒரு தலையும் கொய்யப்பட்டது தாழம்பூவும் பூஜையில் இருந்து நீக்கப்பட்டது எனவே ஆணவத்தால் எவர் ஒருவர் இறைவனை அடைய விரும்புகிறாரோ அவர்களால் அடைய முடியாது அன்பினால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை சிவபெருமான் ஜோதி பிழம்பாய் காட்சியளித்தார் ஐந்து பூதங்களை பஞ்ச பூதங்களை வந்து நம்ம நினைத்து பார்ப்பதற்காகவே அன்றைய தினம் திங்கள்கிழமை மாலை ஆறு மணிக்கு நம்முடைய இல்லங்களில் ஐந்து அகல் தீபங்கள் ஏற்ற வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமாகுது அணுதல் என்றால் அணுகுதல் என்று பொருள் தேடியவர் அணுக முடியாத மலை என்பதால் அண்ணாமலை என்ற பெயர் பெற்றது இந்த மலையே நாம் வணங்கக்கூடிய பொருளாக இங்கு மாறியுள்ளது அரோகரா அப்படிங்கிற கரகோஷம் எங்கும் ஒழிக்க நம்ம வந்து இந்த பிழம்பு எரிவதை நாம் வந்து கண்கூடாக பார்க்கலாம் திங்கட்கிழமை மாலை வந்து நீங்க என்ன ஐந்து தீபங்கள் ஏத்தணும் அகல் தீபங்கள் தான் ஏத்தணும் நீங்க நெய் பயன்படுத்தலாம் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் பஞ்சுத்திரி பயன்படுத்தி ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது திங்கட்கிழமை உங்களுடைய பூஜை அறையெல்லாம் நீங்க சுத்தம் பண்ணுங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து கிருத்திகை இருக்குது அதனால நம்ம முதல் நாளே நம்ம சுத்தம் பண்ணுவது வழக்கம் அதெல்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டு திங்கக்கிழமை நீங்க எப்பொழுதும் போல உங்க வீட்ல ஏத்தக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கோ இல்ல மற்ற விளக்குகளோ ஆத்ம விளக்கு ஏத்துவாங்க சில பேர் வெளியில நிலைவாசல்ல விளக்கு அதுக்கப்புறம் சமையல் அறையில எல்லாம் விளக்கு ஏத்துவாங்க பின்புறத்துல கொள்ளைப்பகுதியில விளக்கு ஏத்துவாங்க அதெல்லாம் நீங்க ஏத்துறபடி ஏத்துங்க ஆனா அது கூடவே சேர்த்து நீங்க முக்கியமாக ஒரு தாம்பாளத்துல நல்ல சுத்தம் பண்ண தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க அதுல வந்து கோலம் போட்டு ஐந்து அகல் தீபங்கள் உள்புறமாக பார்க்கிற மாதிரி நீங்க ஏத்துங்க ஐந்து தீபங்களுக்கும் ஐந்து பூக்களை வைத்து நீங்க மனமாற வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு செய்யும்போது போது நீங்க இந்த தீபத்தை ஏத்திட்டு சிவாய நம அப்படிங்கிற பஞ்சராட்சர மந்திரத்தையும் நீங்க சொல்லலாம் உங்களால முடிந்தா சிவபுராணம் அதெல்லாம் நீங்க வந்து படிக்கலாம் திருவாசகம் அந்த மாதிரி நல்ல நூல்களை வந்து நீங்க படிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்துல உங்களுடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றவர்களை பெற்றவர்கள் அவர்களை பெற்றவர்கள் அவர்களெல்லாம் நினச்சி நம்ம ஒரு நிமிடம் வணங்க வேண்டும் ஏன்னா அவங்களுடைய ஆசை இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக இருக்கும் எப்படி வந்து ஒரு தீபம் ஏற்றும்போது இருள் நீக்கி வெளிச்சம் தருகின்றதோ அதை மாதிரியே நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அழுக்குகளையும் இருள் என்னும் அழுக்குகளை நீக்கி நல்ல ஒரு வெளிச்சத்தை ஏற்றி வைப்பதற்காக இந்த தீப வழிபாடை நம்ம திருக்கார்த்திகை தீப வழிபாடை நம்ம வருடம் தோறும் செய்கிறோம் அதனால் இந்த பரணி தீப வழிபாடை யாரும் தவற விட்டுடாதீங்க ஐந்து புது அகல் வந்து வாங்கிக்கோங்க சில பேர் கிருத்திகை விரதம் இருப்பாங்க அவங்கல்லாம் திங்கட்கிழமை மாலை பொழுதுல அந்த விரதத்தை ஆரம்பிச்சிடலாம் திங்கட்கிழமை இரவு சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப என்ன எளிய உணவுகளை அவங்க எடுத்துக்கொள்வது பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு மறுநாள் கிருத்திகை விரதத்தை அவங்க எளிய உணவை சாப்பிட்டு மறுநாள் கார்த்திகை விரதத்தை அவங்க அனுஷ்டிக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு எனக்கு பெண்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மாதவிடாய் இருக்குது நான் வந்து என்ன பண்ணலாம் ஆனா எனக்கு பரணி தீபம் ஏற்றணும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அது ஆண்களாக இருந்தா கூட பரவாயில்ல இல்ல சின்ன பசங்க உங்களுடைய பசங்க பொண்ணுங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வந்து இந்த ஐந்து தீபத்தை ஏற்றி வைப்பதில் ஒண்ணும் தவறு கிடையாது ஏன்னா இந்த வருடம் நம்ம விட்டா அதோட அடுத்த வருடம் தான் நம்ம இந்த பரணி தீபம் இந்த சிறப்பான நாள் நமக்கு வரும் ஆகவே இந்த நாளை வந்து நீங்க தவற விட்டுடாதீங்க அது கூடவே இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பு எல்லா தீபங்களையும் நீங்க எண்ணிக்கையில கூட்டும் போது அது ஒற்றைப்படையாக இருப்பது அப்படிங்கிறது நல்லது இப்போ உங்க பூஜை ரூம்ல ஏத்துற விளக்கு வெளியில நிலைவாசல்ல ஏற்றக்கூடிய விளக்கு துளசி மாடத்துக்கிட்ட விளக்கு இந்த பரணி தீபம் ஐந்து விளக்கு அதுக்கப்புறம் கிச்சன்ல நீங்க ஏற்றக்கூடிய விளக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பதிமூணு ஒன்பது ஐந்து அத மாதிரி வர மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க ஒற்றைப்படையில ஏத்தனா ரொம்ப நல்லது இந்த தீபங்கம் இந்த பரணி தீபம் இருக்குது இல்லையா இதை வந்து நம்மளே குளிர்விக்கணுமா இல்ல தானா அது மலையேறணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தானாகவே மலையேறலாம் ஒன்றும் தவறு கிடையாது நீங்க அது தானா மலையேறிடுச்சுன்னா நீங்க வந்து அதுக்காக வருத்தப்படாதீங்க ஆனா இந்த தீபத்தை ஏற்றாம விட்டுடாதீங்க அவ்வளவு சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு வந்து சேரும் இதை நிச்சயமா நம்ம எல்லாருமே ஏத்தலாம் இப்போ அதை எப்படி ஏத்துறது அப்படின்னு பார்க்கலாம் வியக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் இத மாதிரி ஒரு உங்க வீட்ல இருக்கக்கூடிய தாம்பாளம் எடுத்துக்கோங்க அதுல வந்து மா கோலம் அழகா போட்டுக்கோங்க பச்சரிசி மாவை பயன்படுத்தி கோலம் போட்டுக்கோங்க மஞ்சள் குங்குமமும் வச்சுடுங்க புது அகல் ஐந்து எடுத்து நீங்க காலையிலேயே அதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க இப்போ நம்ம இந்த அகல் விளக்குகளை இந்த தாம்பாளத்தில் ஏத்தி உங்களுடைய பூஜை அறையில் அதை வச்சு நீங்க வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி ஐந்து தீபங்களை நீங்க உங்க பூஜை அறையில் ஏத்தி வச்சிட்டு சிவபெருமான நினைச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க சிவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உச்சரிங்க அப்படி இல்லைன்னா அண்ணாமலையாரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை நீங்கள் உச்சரிங்க அவரோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பஞ்சபூதங்களுக்கு நம்முடைய மரியாதையை செலுத்தும் விதமாக இந்த ஐந்து தீபங்களை திங்கட்கிழமை மாலை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி